ஆன்மீக சொந்த பந்தங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு தகவல். என்ன தகவல்? சூலம் அப்படின்னு நம்ம கேலண்டர்லாம் எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது எதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது ஏன் எழுதினாங்க அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், இப்படின்ற தகவல்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உமையால். சூடு அதிகமாக இருக்கக்கூடிய திசையை தான் சூலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்குமாங்க. அந்த திசையில் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்களாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த உண்மை கோள்களை ஏழினையுமே வார நாட்களாக ஞாயிறு, திங்கள் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு கோளிற்குமே உரிய திசைக்கும் எதிர் திசையை அந்த நாளுக்குரிய சூலம் காட்டும் திசை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சூரியன் சுக்கிரனின் திசை கிழக்கு அப்படின்றதுனால ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் மேற்கே சூலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சந்திரன் சனி ஆகியோரின் திசை மேற்கு என்றதுனால திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளை கிழக்கே சூலம் இப்படின்னு மாற்றிருப்பாங்க இல்லையா. இதற்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னா, அன்றைய தினம் பகல் 12 மணிக்கு மேல் பால் இல்லைன்னா தயிர் சாப்பிட்டுட்டு போயிரு, அந்த பக்கம் நம்ம வந்து டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிலர் நமக்கு சொல்லுவாங்க. சிலர் வந்து அலுவலக பணியாகவோ இல்லை தொழில் முறையிலோ அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சூலம் பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் அவங்க டிராவல் செய்யும்போது கண்டிப்பாக சூலத்தை கணக்கில் வச்சுக்கணும். சூடு அதிகமாக இருக்கக்கூடிய திசையில் அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவிற்குமே அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்க்குமே உடல் நலம் பாதிக்கும் இல்லையா. அப்படி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் சூலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க திசையில் அவங்க வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதே போல் கிரக பிரவேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதுமனை புகு விழாவிற்குமே வார சூளை அப்படின்றது அவசியம் பார்க்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுதுங்க. இதற்கு புதிய வீட்டின் தலைவாசல்கால் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். உதாரணமாக கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்னா ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புதுமனை புகுவிழா ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது. கிழக்கு நோக்கிய வாசற்படிக்கு பூஜை செய்து வீட்டினுடைய எஜமானர் மேற்கு நோக்கி உள்ளே நுழைய வேண்டியிருக்கும். ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கே சூலம் அப்படின்றதுனால அந்த நாட்களில் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே போல் ஆன்மீக பிரயாணம் செல்லக்கூடியவங்களும் சூலம் பார்க்கணும் அப்படின்றது அவசியங்க. திங்கள் சனிக்கிழமை கிழக்கே சூலம், ஞாயிறு வெள்ளி மேற்கே சூலம், செவ்வாய் புதன் வடக்கே சூலம், வியாழன் தெற்கே சூலம், இந்த நாட்களில் இந்த திசைகளில் பயணம் செய்யக்கூடியதை தவிர்க்கணும். அத்தியாவசியமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம டிராவல் பண்ணிக்கணும். கிழக்கு திசைக்கு தயிர், மேற்கிற்கு வெள்ளம், வடக்கிற்கு பசும்பால், தெற்கிற்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்த ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்குது. அதே போல் செவ்வாய் என்று கிழக்கே பயணம் செய்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைத்துவிடும். புதன் வியாழன்களில் மேற்கே நீங்கள் பயணம் போனீங்கன்னா நீங்கள் நினச்சி போகக்கூடிய செயலில் வெற்றி கிடைக்கும். ஞாயிற்று வெளியில் வடக்கே பயணம் செஞ்சீங்கன்னா தானிய லாபம் கிடைக்கும். திங்கள் சனியில் மேற்கே பயணம் செஞ்சீங்கன்னா பண வரவு உண்டுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.